ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க தக்ஷிதா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான வால் ஹேங்கிங் எப்படி பண்ண போறோம்னா அது பண்றது ரொம்பவே ஈஸியா அது இந்த மாதிரி காஞ்ச லீஃப் தான் வச்சு பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வைட் ஷூஸ் பிட்ஸ்கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இது ஃபர்ஸ்ட் தேவையான ஐட்டம்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை லீஃபாக பார்த்து எடுத்துக்கோங்க இது நம்ம ஏன் வந்து க்ரீன் லீஃப் எடுக்க மாட்டேங்கோம்னா க்ரீன் லீஃப் நீங்கள் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருண்டுறோம் அதனாலலாம் நம்ம இது காஞ்சலையாக பார்த்து எடுத்துக்கலாம் நல்லா அப்புறம் மூணு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த உள்ளன் உள்ள எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கோல்டன் பெயிண்ட் அப்புறம் இது ஹார்ட் க்ளூ கன் வச்சு அப்புறம் ஒரு ஹார்ட் க்ளூ கன் எடுத்துக்கோங்க இந்த ஹார்ட் க்ளூ கன் எதுக்குமே இது வச்சு ஒரு நாள் நல்லா சூப்பராக நிற்கும் இல்லை கொஞ்ச நேரத்துலேயே கீழே விழுந்துடும் அப்புறம் ஒரு சிசர் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கோங்க இது நமக்கு தேவைப்படும் சரி வாங்க இப்போ நம்ம இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பறித்து வச்ச ட்ரை லீவ்ஸ்லாம் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த கோல்டன் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம இப்படி லீஃப்க்கு நேராக எடுத்து வச்சுட்டு ஒன் சைட் பெயிண்ட் பண்ணால் போதும் கோல்டன் பெயிண்ட் வச்சு ஏன்னா நம்ம வந்து ஒட்டும் போது இன்னொரு சைட் தெரியாது அதனால் ஒன் சைட் நல்லா கிளியராக சூப்பராக பெயிண்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒரு லீஃப் அடிச்சிருக்கேன் இதெல்லாம் ட்ரையாக விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஒட்டினாதான் நல்லா ஸ்டெடியாக சூப்பராக நிற்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டுக்கோங்க நான் இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் பெயிண்ட் அடித்த இலையை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இன்விடேஷன் கார்டில் இப்படி ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டு அதை சிசரால் நம்ம வெட்டலாம் அது அழகாக வெட்டுங்க அப்புறம் அது அழகாக ஷேப்பில் வரும் அப்படி நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுருக்க சர்க்கிளில் ஒரு ரெண்டு ஃபஸ்ட்டு எல்லா இலையும் ஒட்டணும்னா உங்களுக்கு ரெண்டு இலை ஃபஸ்ட்டு ஒட்டி காமிக்கிறேன் எப்படி ஒட்டணுன்ட்டு இந்த மாதிரி க்ளூவை இதில் போட்டு அந்த இலையை இது மேலே இப்படி ஒட்டிடுங்க நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இதை அமுக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும் நான் இப்போ ஒட்டிட்டு இருந்தேன்ல அந்த இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் அந்த ஃப்ளார் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன் இங்கே பாருங்க இப்போ இதில் எவ்வளோ அழகான ஃப்ளாராக இருக்குது இதே மாதிரி உங்களுக்கும் வந்துடும் கண்டிப்பாக கசக்கிக்க நீங்கள் எந்த தலைனாலும் இப்படி கசக்கிட்டு பிளாக் கலர் பெயிண்ட்டில் இப்படி நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃப்ளார் நடுவில் இப்படி இப்படி வச்சு நல்லா உங்களுக்கு டிசைன் கிடைக்கும் அதை அப்படி கேப் இல்லாமல் நிறைய இடத்துல வச்சுருங்க இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகான ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து வால் ஹேங்கிங்னால கீழே வந்து ஒரு மூணு லீஃப் ஸ்டிக் பண்ணிக்கோங்க நம்ம மூணு ஸ்ட்ரா எடுத்தோம்ல அந்த ஸ்ட்ரா எடுத்து ஒரு உள்ளன் நூல் எடுத்து இப்படின்னு உள்ளே கொடுத்துக்கோங்க கம் வச்சு ஒட்டினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இப்போ இந்த ஃப்ளாரை இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைன் வரக்காக இப்படி த்ரீ லீஃப் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்படி உள்ள ஸ்ட்ரா விட்டுட்டு த்ரெட் இப்படின்னு இருக்குது இப்போ நம்ம இந்த ஃப்ளார் இப்படின்னு பின்னாடி திருப்பி வச்சு இந்த நூலை இதில் ஒட்ட போகிறோம் ஃப்ளாரை பின்னாடி திருப்பி வச்சுருக்கோம்ல அதை நான் இப்போ ஃபெவிகாலால் ஒட்ட போகிறேன் ஏன் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணுற கொஞ்சம் பயமாக இருக்கு ஆனால் நான் ஃபெவிகாலால் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம இந்த ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வரணுனால கொஞ்சமாக நம்ம இது கொஞ்சம் ஷார்ட்டாக இது தொங்கணுனால நான் கொஞ்சம் இது கட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்ட்ராவையும் ஈக்குவலாக கட் பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறேன் த்ரெட் எடுத்துட்டு நம்ம இதுக்குள்ளே அதை உள்ளே விடணும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் ரெண்டு இது ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வால் ஹேங்கிங்குக்கு இப்போ நம்ம அந்த ஃப்ளார் பின்னாடி திருப்பி வச்சு நம்ம அதை ஒட்டிட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்மளோட வால் ஹேங்கிங் ஃபுல்லாக முடிஞ்சிடும் இது பாருங்க நம்மளோட அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு இது நான் செவத்தில் ஒட்டியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி
பண்ணி உங்க வீட்டுல ஒட்டுனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இனிமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.